நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் சற்று முன் வெளியான பிரேக்கிங் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் நாளை 8 மாவட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றின நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாகவே வடகிழக்கு பருவமழை தீவிரமாக பெய்து கொண்டு வந்துட்டுருக்கு. அதுவும் நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மிக அதிக கனமழை பெய்ந்துட்டுருக்கு. எப்போதும் இல்லாத அளவுக்கு கனமழை இந்த வருடம் பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் வட தமிழக கடலோரப் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை சென்னைக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. தாழ்வான பகுதியில் மழை நீர் தேங்கி உள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. கனமழை அடுத்த 5 நாட்களுக்கு தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனையடுத்து தமிழகத்தில் 8 மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, திருவள்ளூர், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மழையின் தீவிரத்தை பொறுத்து மற்ற மாவட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சோ இது மாதிரி முக்கியமான தகவல் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.